வானிலை ஆய்வு மையம் தமிழகத்தில் 13 மாவட்டங்களில் வெப்ப அனல் காற்று வீசும் என எச்சரிக்கை விடுத்துள்ளது. சென்னையிலும் வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளதால் சாலைகளில் போக்குவரத்து குறைவாக காணப்பட்டு வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நம்முடைய செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசு சொல்லுங்க, வழக்கத்தை விட இந்த வருஷமா இப்போ வெப்பநிலை கொஞ்சம் அதிகமாக தான் காணப்படுது. இந்த வெப்பநிலை தமிழகத்தில் எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு, இது குறித்து சொல்லுங்க. ஷமீனா, அதாவது வளிமண்டலத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இருக்கும்போது மழை உருவாகும். அதே போல் உயர்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காற்றழுத்தம் இருக்கும்போது நமக்கு வந்து வெப்பத்துடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். குறிப்பாக இந்த ஆண்டு பருவமழை என்பது மிக குறைவாகவே இருந்தது. இதுவும் இந்த வெயிலின் தாக்கத்திற்கு ஒரு முக்கிய காரணமாக கூறப்படுது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை மார்ச்சோடைய முதல் வாரத்தில் அந்த குளிர்காலம் முடிந்து கோடை காலம் என்பது துவங்கும். மார்ச் மாதத்தின் கடைசியில் தான் வெப்ப அனல் காற்று என்பது வீசும். ஆனால் இந்த முறை கடந்த பிப்ரவரி மாதம் இறுதியிலிருந்தே வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்தது. படிப்படியாக தற்போது மார்ச் மாதத்தின் முதல் வாரத்திலேயே இந்த வெப்ப அனல் காற்று என்பது வீசுகிறது. சென்னை வானிலை ஆய்வு மையம் என்பது ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை 6 மற்றும் 7 தேதிகளில் வெப்ப அனல் காற்று என்பது வீசும். எனவே பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், வெளியிடங்களுக்கு செல்வதை குறைத்துக் கொள்ள வேண்டும் என எச்சரிக்கை விடுத்திருந்தனர். இந்த சூழலில் தமிழகத்தை பொறுத்தவரை நேற்றைய தினத்தைப் போலவே இன்றைய தினமும் வெப்ப அனல் காற்று என்பது வீசுகிறது. இதனால் வெயிலின் தாக்கம் என்பது அதிகமாக இருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை மொத்தம் 13 மாவட்டங்களில் இந்த வெப்ப அனல் காற்று வீசும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர், ஈரோடு, திருப்பூர் என 13 மாவட்டங்களுக்கு இந்த எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை நேற்றைய தினம், அதாவது வழக்கமாக 32 அல்லது 33 டிகிரி செல்சியஸின் அளவாக வெப்பநிலை இருக்கும். ஆனால் நேற்றைய தினம் 37 டிகிரி செல்சியஸாக பதிவாகியது. அதே போல இன்றைய தினமும் 37 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகலாம் என வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. ஆனால் அடுத்த வரக்கூடிய 24 மணி நேரத்தை பொறுத்தவரை நாளைய தினமும் இந்த வெப்ப கனல் காற்று இருப்பது என்பது குறைவாக இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. இந்த சூழலில் நம்மிடையே சென்னையை சேர்ந்த இளைஞர்கள் நம்மிடையே இருக்கிறார்கள், அவரிடம் கேட்கலாம். இப்போ நீங்க சென்னையில வெயில் எப்படி இருக்கு, நீங்க என்ன மாதிரியான நேச்சர் ஆஃப் ஜாப்ஸ் அதை பத்தி சொல்லுங்க. நான் சைட் இன்ஜினியர் இருக்கேன், சிவில் சைட் இன்ஜினியரா இருக்கேன். ஸோ எப்போவுமே வெயிலில் தான் நிற்கணும், ரொம்பவே வெயில் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் தாங்க முடியாமல் வந்து ஜூஸ் குடிக்கலாம் வந்துருக்கோம். என் கூட சூப்பர்வைசர் சைட் இன்ஜினியர் ஒருத்தருக்கார். இப்போ நீங்கள் என்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் ஏதாவது எடுத்துக்கிறீங்களா? இப்போ இன்றைக்கெல்லாம் வெப்ப அனல் காற்று இருக்குன்றாங்க, நீங்கள் வழக்கத்தை விட ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது. என்ன மாதிரியான ஏதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக, ஏதாவது தடுப்பு நடவடிக்கைகள் ஏதாவது எடுத்துக்கிறீங்களா? இல்லை, நாங்கள் அதாவது வெயில் இன்றைக்கி ஓவராக ஹீட் ஓவராக ஃபேஸ் அடிக்கிறதுனால தான் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ரோட் சைட் கடையில் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அது எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பாடியை கூலாக வச்சுக்கணுன்ட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு. எந்த அளவுக்கு வந்து இந்த வெயில் அதிகமாக இருக்கிறனால உங்களுடைய வேலையை எஃபெக்ட் பண்ணுது, உடலுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்கா? இல்லை, நாங்கள் சைட் இன்ஜினியர்னால ஒரு நாளைக்கு எப்படியும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் வெயிலில் நிற்க வேண்டியது இருக்கும். இந்த வெயில்னால கொஞ்சம் நாங்கள் வந்து இது மாதிரி சாப்பிட்டுட்டு போகிற மாதிரி ரெஸ்ட் எடுக்க வேண்டியது, இன்டர்வல் வந்துட்டு போகிற மாதிரி. வெப்ப அனல் காற்று வீசுவதன் காரணமாக குறிப்பாக வெயிலில் வேலை செய்யக்கூடியவர்கள், வெளியிடங்களுக்கு வந்து வேலை செய்யக்கூடியவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர். அவர்கள் தங்களுடைய பணிகளை மதியம் 1 மணியிலிருந்து 4 மணி வரை அந்த பணிகளை வெயிலின் தாக்கம் குறைந்த பிறகு செய்யக்கூடிய சூழல் என்பது நிலவுகிறது. இதன் காரணமாக நேற்றைய தினமும் கூட சரி, இன்றைய தினமும் கூட சென்னையின் சாலைகளில் மக்கள் நடமாட்டம், போக்குவரத்து என்பது குறைவாகவே காணப்படுகிறது. ஷமீனா. சென்னை வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது தமிழகத்தில் 13 மாவட்டங்களில் அனல் காற்று வீசு என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து சென்னையிலும் பல்வேறு இடங்களில் தற்பொழுது வெப்பநிலை மாற்றத்தினால் பல்வேறு இடங்களில் தற்பொழுது அனல் காற்று வீசிக் கொண்டிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களை எம்முடைய செய்தியாளர் தமிழரசி வழங்க கேட்டோம். நன்றி தமிழரசி.